கிறிஸ்தேசுவில் அன்பிற்கினியவர்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். ஒரு புதிய புனிதமான வாரத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வருகின்றோம். இந்த புனிதமான வாரம் உங்களுக்கும் உங்களது சொந்தங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை அருள்வாக்கு சொந்தங்களுக்கும் புனிதமான வாரமாகவே இருக்க ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். குருத்தோலை பவனி, குருத்தோலைகளை எல்லாம் ஏந்தி கொண்டு பவனி வந்து ஆண்டவராம் மீட்பராம் இயேசுவே தாவீதின் மகனே என்றெல்லாம் நாம் ஓங்காரமாக ஒய்யாரமாக தலை நிமிர்ந்து பாடி துதித்து அந்த இறைவனை நாம் எருசலேம் நகருக்குள்ளாய் உள்ளே சென்ற அந்த இறைமகனாம் இயேசுவை நாம் கழுதையின் மீது ஏற்றி நாம் வழியிலே எல்லா மரக்கிளைகளையும் விரித்து ஆடைகளையெல்லாம் விரித்து அவரை அழைத்து சென்ற அந்த அற்புதமான ஒரு காட்சியை நாமும் நம்முடைய தளங்களிலே நகர்த்தி மிக அழகாக நடத்தி நாம் முடித்திருப்போம். இந்த நல்ல ஒரு நாளிலே நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரே இறைவார்த்தையினுடைய ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். தவக்காலத்தினுடைய புனித வாரத்திலே வருகின்ற குருத்தோலை ஞாயிறு, பாடுகளினுடைய ஞாயிறு, மூன்றாம் ஆண்டுக்குரிய இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி 22வது பிரிவிலிருந்து 23வது பிரிவு 22:14 23:56 வரை நாம் ஒரு நீண்ட இரண்டு அத்தியாயங்களை வாசிக்க நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை என்ன? கொரோனா காலம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசியினுடைய ஏற்றம், தவறுதலான நம்முடைய தலைவர்களுடைய செயல்பாடுகள், அதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, இப்படி பலவற்றை நாம் எண்ணி பார்க்கின்ற இந்த ஒரு காலச்சூழலிலே போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அண்டையிலே இருக்கின்ற இலங்கையிலே ஒரு பெரிய புரட்சி ஒன்று வெடித்து கொண்டிருக்கின்றது. இப்படி பல பல காரியங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு காலகட்டத்திலே நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், வாழ்விலே யார் பெரியவர்? உண்மையிலேயே இந்த கேள்வி பல நேரங்களிலே கேட்டு பார்க்கின்ற ஒன்று. யார் பெரியவர் என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அப்படி செய்யலாகாது, உங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள் தலைவராய் இருக்கின்றவர் பணியாளனாய் இருக்க வேண்டும், என்னை பாருங்கள் நான் பணிபுரிகின்றேன். அதே போல நீங்களும் பணிபுரியவே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பணிபுரிவதுதான் தலைவனுடைய உன்னத பண்பாடாக இருக்க வேண்டுமே ஒழிய பணி பெறுவது அல்ல என்பதனை மிக ஆணித்தரமாக சொல்லித் தருகின்றார். இன்றைக்கு நாம் எத்தகைய ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றோம்? பணி பெற வைக்கின்றோமா? மற்றவர்களை அடிமைப்படுத்தி செயலாக்க வைக்கின்றோமா? அல்லது நாம் மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி பிறரது பாதம் தொட்டு நாம் கழுவுகின்ற ஒரு நல்ல அற்புதமான பணியாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோமா? இதை கேட்டு பார்க்கத்தான் இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். உலகு ஊரு வேறு, இறை ஆட்சி இறை மகன் சிந்தனை வேறு. இறை மகன் தன்னை பணியாளனாகவே காட்டிக்கொண்டார். அதே போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகின்றார். எனவே எப்படிப்பட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம்? எத்தகைய பணி வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்கிறது? பிறருடைய வாழ்வை வளப்படுத்துகின்ற, பிறரை முன்னேற்றுகின்ற, பிறரை கைதூக்கி விடுகின்ற, பிறருக்கு நல்லது சொல்லுகின்ற நாம் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது அவர்களை அடிமைப்படுத்தி, அவர்களை சுரண்டி, அவர்களது வயிற்றை நாம் சுரண்டி தின்று கொழுத்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வாக அமைந்திருக்கின்றதா? மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் வாழ்ந்து பயனில்லை. நாம் இத்தகைய ஒரு புனித வாரத்திற்குள் நுழைந்து எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு ஆண்டும் வந்தது
ஒவ்வொரு ஆண்டும் கழிந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் இருப்போமையானால் அது அல்ல உண்மையான ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவ மனிதனது வாழ்வு என்பதனை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முற்படுவோம். நம்முடைய ஆயனாம் இயேசு அவர் பவனி சென்றாலும் பாதம் தொட்டு, தன் சீடர்களுடைய பாதம் தொட்டு, நீங்கள் என்னை போதகர், நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகின்றீர்கள், போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்களது பாதங்களை தொட்டு கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் மற்றவர்களது பாதம் தொட்டு பணிவிடை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதனை ஆணித்தரமாக சொல்லித் தருகின்றார். செயல்படுவோமா? செயல்பட்டு வாழ்வதுதான் பக்குவப்பட்ட வாழ்வாக இருக்க முடியும். பக்குவப்பட்டு நாம் செயல்பட்டால்தான் நம்மால் முழு பலன் கொடுக்க முடியும் என்பதனை இந்த நாளிலே உணர்ந்து கொண்டு பணி செய்து வாழுகின்ற பண்பாளர்களாய் நல்லவர்களாய் வாழ உறுதியெடுத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.